நீங்க பாருங்க, எதை கேளுங்க, ராணுவத்தை எடுப்பான், இந்திய ராணுவத்தை எடுப்பான். ஆனா இவர்கள் ஆட்சியில 40க்கு மேற்பட்ட ராணுவர்கள் இறந்து போனார்கள். ஒரே ஒருத்தன் 350 கிலோ வெடிமருந்தோட உள்ள வந்து 40க்கு பேருக்கு மேல கொண்டுட்டான். உடனே ஐயா மோடி என்ன பேசுறாங்க, ஐயா அமித்ஷா என்ன பேசுறாங்க, நாங்க சும்மா விட மாட்டோம், அவங்க மேல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், துல்லிய தாக்க தொழுப்போம். திடீர்னு ஒரு நாள் அமித்ஷா வெற்றி வெற்றி அமோக வெற்றி, நாங்கள் பாகிஸ்தானை சேர்ந்த ராணுவர்களை கொண்டுட்டோம், பாகிஸ்தான் மீது பெரிய போர் தொடுத்துட்டோம், ரொம்ப பேருக்கு இழப்புங்கிறான். சரிங்க, பாகிஸ்தான் சேர்ந்த ராணுவர்களை கொண்டுட்டீங்க, சரி, அந்த செத்து போனவன உடல் எங்கன்னு கேட்டா பேந்த பந்து முடிச்சான். செத்து போன உயிர் மட்டும் மேல போச்சா இல்ல உடல் மேல போச்சான்னு கேட்டோம். திரும்ப பார்த்தா பாகிஸ்தானு அவன் ஐநா கிட்ட போய் புகார் பண்றான். என்ன புகார் சொல்றான், இந்தியா சூழலியல் பயங்கரவாதம் செய்கிறது. அது என்ன சூழலியல் பயங்கரவாதம், ஆள் அறவும் இல்லாத காட்டு மேல, மலை மேல, ஏரி மேல, குளத்து மேல குண்டை போட்டா அது சூழலியல் பயங்கரவாதம். என்ன கதை, இவன் குண்ட போட்டா சொன்னது ஆள் மேல இல்ல, ஆள் இல்லாத காட்டு மேல குண்ட போட்டு வந்துட்டான். கடைசி என்ன பார்த்தா இவன் குண்டப்பட்டத செத்தது 14 பைன் மரங்கள் ஒரு அண்டங்கக்கா. இங்க வந்து என்ன சொல்லிட்டான், வெற்றி கொண்டுட்டோம், பாரிய வெற்றி, ஆமா போர், ஆமா போர். நான் கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், பாஜக கருப்பணத்தை மீட் பண்ண சொன்னால, நீ கருப்பணத்தை மீட்டு 5 லட்சம் போட வேண்டாம், ஆணைய புடுங்க வேண்டாம், பணத்தை செல்லாம இருச்சல்ல. இதே போல ஒரு நள்ளிரவில் ஐயா மோடி 5 ரூபாய் தாள் செல்லாது, 6 ரூபாய் தாள் செல்லாது, நான் பண மதிப்பிழப்பை அறிவிக்கிறேன், இது கருப்பு பணத்துக்கான துல்லிய தாக்குதல், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். 50 நாட்களுக்குள் கருப்பணம் ஒழியவில்லை என்றால் என்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுங்கள். பேசியவர் மோடி, கருப்பணத்தை ஒழிச்சினா இல்லை பெட்ரோல் ஊத்தி கொளுத்தினார். நாம சோழியை முடிச்சிருந்தா கேச போட்டுருவாங்க. அது வேற. இப்ப என்ன நாட்டு மக்கள் பார்க்கறான், 50 நாள் 50 டேஸ் ஒன்று கருப்பணம் ஒழிஞ்சிரும், இல்லை நாட்டை பிடிச்ச பீட ஒழிஞ்சிரும். எப்படி பார்த்தாலும் நாட்டுக்கு லாபம் தான். 50 நாள் தான் பல்ல கடிச்சு பொறுத்துக்கும் பொறுத்துக்கிட்டான். 50 நாள் ஆச்சு கருப்பணம் இன்னையால கூட கொடிய குறையல. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருவேன்னு சொன்னவர், கொளுத்துங்கன்னு சொன்னவர் பெட்ரோல் சிலையை திட்டார். எப்படிப்பட்ட பிரதமர், என் அன்பார்ந்த சொந்தங்களே, நாம் கேள்வி எழுப்புறோம், இந்தியாங்கிற நாடு 120 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு, இந்த நாட்டில் இதுவரைக்கும் கல்வியில் தனிமை போல, மலைக்கிராமங்கள், குக்கிராமங்கள், மின்சாரம் போய்ச்சிடாத கிராமங்கள், பள்ளிக்கூடங்கள் இல்லாத கிராமங்கள், அடிப்படை வசதியை தனிமை பெறாத கிராமங்கள் இந்தியாவில் பல்லாறு கணக்காக இருக்குது. இந்த நாட்டில் ஒரு நடராத்திரில் பணம் செல்லான்னு சொன்னால் அந்த நாட்டு மக்களுக்கு எப்படி புரியும், எம்ஜிஆர் செத்து போன செய்தியை நாட்டில் போய் சேரடா, போய் தேனி பக்கம் போய் எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு சொன்னா, ஆண்டிபட்டி பக்கம் போய் எம்ஜிஆர் செத்து போயிட்டான்னு சொன்னா அடிச்சு வர்றான். நேத்து கேட்டில பார்த்தேன், நீ போய் சொல்றேங்கிறான், அந்த நாட்டில் போய் நான் கருப்பணத்தை ஒழிக்க போறேன் பணம் சொல்லாதுன்னு சொன்னா அவங்க எப்படி புரியும், எப்படி புரியும். பொண்ணோட திருமணத்தை பார்ப்பாரா, தொலைதூரம் பயணம் போயிட்டு இருப்பான், ஒருத்தன் ஏழு மணிக்கு அவன் பணம் கட்டி எடுத்துட்டு படுத்திருப்பான், எட்டு மணிக்கு பணம் செல்லாதுன்னு மோடி அறிவிச்சிட்டாரு, காலையில் எழுந்திரிச்சு பணத்தை கொடுத்து இதை கொடுங்க அப்படின்னு கேட்டா, இந்த பணம் செல்லாது, வேற பணம் கொண்டான்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சாதா, எதை பத்தியும் கவலைப்படல, பணம் செல்லாது இரவு 8 மணிக்கு அடிச்சுட்டு விடிய காலம் கிளம்பி போயிட்டு அப்படின்னாட்டுக்கு. யாரு ஐயா மோடி. அதான் இந்த நாட்டு மக்கள் கிடைத்த நன்மை என்ன, முதல்ல என்ன சொன்னாங்க, சங்கர் படத்தை பார்த்து, இந்த சுசி கணேசன் படத்தை பார்த்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க நாட்டு மக்கள். கருப்பணம்னா அவன் வந்து வீட்டில் கட்டிலுக்கு அடிக்க வச்சிருக்க மாட்டான், கிணத்துக்குள்ள போட்டு மாட்டான், செவத்துக்குள்ள வச்சிருக்க மாட்டான், பீரோல வச்சிருக்க மாட்டான், அது பணத்தின் வடிவமாவே இருக்காது, அது முதலீடு செய்யப்பட்டிருக்கும். எப்படி, தங்கமாக, நிலமாக, முதலீடாக, சொத்தாக, தொழிலாக, உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் முதலீடு செய்யப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்த கருப்பணத்தில்
அஞ்சு விழுக்காடு தான் பணமா இருக்கு, மீதி 95 விழுக்காடு அது வேற வடிவத்தை இருக்குது. கடந்த 10 ஆண்டு காலத்துல இந்தியாவை விட்டு வெளியே போன கருப்பணத்தை எண்ணிக்கை மட்டும் 350 லட்சம் கோடி. சராசரியா ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 35 லட்சம் கோடி போகுது. வெளிநாட்டுல இருந்து பொருட்களை வந்து இறக்குமதி பண்றான், இறக்குமதி பண்றப்ப இவன் பணம் செலுத்துறான். அப்படி பணம் செலுத்துறப்ப அந்த நாட்டு விலை ஒன்னா இருக்கு, இவன் கட்டுற பணம் ஒன்னா இருக்கு. அந்த நாட்டின் விலை எதுவோ அதை தாண்டிய பணத்தை கட்டுறான். எப்படி பார்த்தா அந்த பணத்தை வெளியே போறதுக்கு இது வாய்ப்பா பயன்படுத்திக்கிறான். இது என்ன இன்வாய்ஸ் முறைகிறான், இந்த முறை கருப்பணம் வெளியே போதுங்கிறான். அப்ப இந்த முறையை தடுக்கணும்ல, பங்கு சந்தையில பணம் போடப்படுது. எப்படி வருது, யார் போடுறா யாருக்கும் தெரியாது. அதை கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு வச்சிருக்கான். பார்ட்டிசிபேட்டரி நோட்ஸ் ஒன்று இருக்கு, பங்கெடுப்பு பாத்திரம் 500 ரூபாய் தாள 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டை செல்லாது இருக்க வேண்டிய அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டு இருக்கு, அதை வந்து இவன் ரத்து பண்ணிட்டாலே பங்கு சந்தையில கருப்பணம் வராது. ஆனா அதை செய்ய மாட்டான், வெறும் பணத்தை செல்லாத அறிவிச்சிட்டான். எப்பேற்பட்ட முடிவு, முதல்ல என்ன சொன்னா நாங்க பணத்தை செல்லாது அறிவிக்கிறோம், செல்லாது அறிவிக்கிற பணத்துல ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பணம் வங்கிக்கு வராது, திரும்பாது. அந்த 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி பணத்தை நாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI கிட்ட பேசி கரெக்ட் பண்ணி வாங்கிக்கோம்ன. ஆனா என்ன ஆகி போச்சு, இவன் செல்லாது அறிவித்த பணத்துல 99.3 விழுக்காடு பணம் வங்கிக்கு திரும்பி விட்டது. வங்கிக்கு வராத பணம் வெறும் 16,000 கோடி. ஆனா புதுசா 1000 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாள் அச்சடிக்கான செலவு 21,000 கோடி, வரவு 16,000 கோடி, செலவு 21,000 கோடி. அப்ப என்ன, இந்த திட்டத்துக்கு உள்ளே 5,000 கோடி நஷ்டம். ஆனா இங்க சொல்லிட்டான் டிமானிஸ்டேஷன் வெற்றி பெற்று விட்டது, அது இலக்கை அடைந்து விட்டது. எப்படி இங்க பண மதிப்பிழப்பு வெற்றின்னு சொல்றீங்க, யாராலும் பொண்டாட்டி பத்தனையோ அவன் கண்களுக்கு மட்டும்தான் கடவுள் தெரிவார்னு சொன்னது போல, யாரார் தேசத்துறை இல்லையோ, யாரார் ஆண்டி இந்தியன் இல்லையோ, யாரார் சமூக விரதி இல்லையோ, அவங்களுக்கு கண்களுக்கு மட்டும்தான் வெற்றிகரமான திட்டமா தெரியுங்கிறான். திட்டம் என்ன, யதார்த்தம் என்ன, வெள்ளி புட்டை உடைச்சு விளக்க மாத்த எடுக்க பார்த்த கதையாயி போச்சு. இதை கேட்டா என்னங்க பேங்க் வாசல ஏடிஎம் வாசல் நிக்க வச்சிட்டீங்களே, கால் எடுக்க நின்னு கேட்டா என்ன சொல்றான், அந்த ஜியாச்சின் பணிச்சல்கள எல்லையில ராணுவ மலையிலையும் பணியிலையும் நிக்கிறப்ப நீ நிக்க மாட்டியா, எங்க மாற்றி வச்சு அதி உன்னதமான அற்புதமான உணவுங்க அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உணவு, அதுக்கு நீ தடைய போட்டீங்கன்னு கேட்டா உன்னை சியாச்சும் பணிச்சிருக்கல, அந்த மலையிலையும் அந்த பணியிலையும் கால் கடுக்க ராணுவ நிக்கிறப்ப நீ சாப்பாட்டுக்காக நிக்க மாட்டியாங்கிறான். எங்க ஜிஎஸ்டி ஏத்தி போட்டீங்க, நீங்க இப்ப பார்த்தா இப்ப உணவகத்தை சாப்பிட முடியாது, விலை உயர்ந்து போச்சுன்னு கேட்டா அந்த சியாச்சின் பணிச்சிருக்கல. ஏ என்னதாண்டா கதை, உங்க சியாச்சின் கதை என்ன கதை, அதே சியாச்சின் பணிச்சர்கள் இருந்து எல்லையிலேருந்து ஒரு ராணுவரம் பேசுறான், இதுல பேஸ்புக்கில் வர்றான், தேஜ் பகதூர் யாதவ்னு பேர். அவன் என்ன சொல்றான், சாமி நான் ராணுவத்தில் பணிபுரியேன் சாமி, எல்லையில் நிற்கிறேன் சாமி, எனக்கு ஒழுங்கா சோற போட மாட்டேங்கிறான், சப்பாத்தின்னு ஒரு கர்மத்தை போடுறேன், அதுக்கு குருமாங்க இன்னொரு கர்மத்தை ஊத்துறான், பசியோடு சாப்பிடாம உறங்க போறேன், ஒழுங்கா சாப்பாடு போட மாட்டேங்கன்னு இந்த நாட்டை சேர்ந்த பதிவு பண்ற உடனே இந்த நாட்டின் ஆட்சியாளர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க, அவன் சொல்ற கேட்காதீங்க, அவன் பைத்தியக்காரன். அதுக்கு நோட்ட நினைக்கிறான், எங்க பைத்தியக்காரன் ராணுவத்தை சேர்த்து கையில துப்பாக்கி கொடுப்பீங்களா, அதுக்கு நோட்ட சொல்றேன், பைத்தியக்காரனை கட்சியில சேர்த்து நாட்டை கையில கொடுத்துருக்கப்ப துப்பாக்கி கொடுத்துல ஒண்ணு ஆச்சரியம் இல்லைங்கிறான். அப்பேற்பட்ட நாடாக மாறிக்கொண்டிருக்கு. ஐயா மோடிக்கு விளம்பரம் மோகம், விளம்பரம் இந்த கஜினியிலும் படம் வரும், அதுல சூர்யா வந்து மனநோயாளியா அடிச்சிருப்பாரு, அதற்கு தான் பேர் மறந்து போவோம், கஜினியும் எழுதி வச்சுக்குவார். அதே போல ஐயா மோடி அவர்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டை போட்டு அதை சட்ட பொத்தான் முழுக்க பேர். என்னங்க இவ்வளவு விளம்பர மோகம் கொண்டவராக இருக்காருன்னு பார்த்தா, மோடியோட வரலாற்றை தேடி பார்த்தா, மோடி குஜராத்திலே முதலமைச்சராக இருந்த போது குஜராத்திலே விநியோகிக்கப்பட்ட ஆண் உரைகளில் மோடியின் உருவப்படம் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆண் உரைகளில் மோடியின் படத்தை பொறிச்சிருக்காங்கன்னா எப்பேற்பட்ட ஆளர் பருவரு, எப்பேற்பட்ட ஆள்கிட்ட நாடிச்சுக்கு இருக்குது, எதை பற்றியும் கவலைப்படுறதா எதுவும் இல்லை.